இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அயான் எலக்ட்ரான் மெத்தடில் இந்த ரியாக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், C2O4 2- ப்ளஸ் Cr2O7 2- கிவ்ஸ் Cr3+ CO2. இது ஆசிட் மீடியத்தில் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷனில் C2O4 2- இருக்குல்ல, அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானை வச்சுருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி Cr2O7 2- ரெண்டு எலக்ட்ரானை வச்சுருக்குன்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரான் லாஸையும் எலக்ட்ரான் கெயினையும் நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பேலன்ஸ் ஆகிடும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சில ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறது, அதே மெத்தட்லேயும் இது பண்ணலாம். நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட். கொஞ்சம் இந்த C2O4 2- CO2 வந்திருக்கு, அதே மாதிரி Cr2O7 2- CR வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஆப்சல் ரியாக்ஷனை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ரியாக்ஷன் C2O4 2- இருக்குல்ல, அது என்னவாக மாறுது அப்படின்னா CO2-ஆக மாறுது. இப்போ இந்த ரியாக்ஷனில், இந்த ஆஃப் ரியாக்ஷனில் எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மொத்தமாக எடுத்துக்கிறேன். C2O4 இருக்குல்ல, அதுக்கு மொத்தமாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. CO2-க்கு என்ன சார்ஜ் இருக்குது? நியூட்ரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து லாஸ், லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னா பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இந்த பக்கம் கார்பன் 2 இருக்குது, அந்த பக்கம் கார்பன் 1 தான் இருக்குது. இந்த பக்கம் ஆக்சிஜன் 4 இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பக்கம் 2 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதில் 2 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கார்பன் 2, இந்த பக்கமும் கார்பன் 2, ஆக்சிஜன் 4, இங்கே ஆக்சிஜன் 4, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மேலே இருக்கிற 2- இங்கே 2 எலக்ட்ரானாக நான் எழுதியிருக்கேன். இப்போ CO2-க்கு சார்ஜ் வந்து நியூட்ரல். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்லா மாலிகுல்ஸுக்குமே அதனுடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கும். அடுத்தது இப்போ எலக்ட்ரான் லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து எலக்ட்ரான் கெயின் கண்டுபிடிக்கலாம். இந்த Cr2O7 2- எப்படி Cr3+ வருது? இதில் ஆக்சிடேஷன் நம்பரை இதில் ஃபைன் பண்ணி தான் ஆகணும். Cr2O7 2- இல்லை நீங்கள் டைரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த 2- வச்சுக்கிட்டு எப்படி 3+ மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நமக்கு டைரெக்டாக ஒரு எலமெண்ட் கொடுத்ததுனால, எலமெண்ட்டோட அயான் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி Cr2O7 2- அதோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், அதை எக்ஸ்னு வச்சுட்டு கண்டுபிடிப்பீங்க. சார் நான் அதை ஃபஸ்ட் எழுதுகிறேன். Cr2O7 2-. இதில் CR-க்குன்னு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இங்கே 2 CR இருக்குது, ஸோ 2X-னு வச்சுக்குவோம். ப்ளஸ் ஆக்சிஜன் 7 இருக்குது, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -2. மேலே என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா -2 இருக்குது. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் என்ன வரும்? +6 வருது. ஸோ எக்ஸோட மதிப்பு +6, ஆக்சிடேஷன் நம்பர். எக்ஸ்ன்றது யாருன்னா CR. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? Cr6+ கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னவாக மாறுது? அந்த சைடு Cr3+ மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6+ 3+ மாறுது அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இது ஈஸி தான். 6+ 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுனால 3+ மாறுது. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ Cr0, அதுலேருந்து Cr3+ அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுலேருந்து Cr6+ என்ன அர்த்தம்? திரும்பவும் 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே ரிவர்ஸில் வாங்க, 6+ 3+ வந்தால் 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. 6+ 3+ மாறுது. ஸோ அப்படின்னா 3 எலக்ட்ரான் கெயின் அப்படின்னு அர்த்தம். ஸோ கெயின் ஆஃப் 3 எலக்ட்ரான். இப்போது லாஸும் கெயினும் ஈக்குவலாக இல்லை, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ரெண்டையுமே நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை 3-ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுது, லாஸும் கெயினும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதை சேர்த்து எழுதலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை 3-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டாவது ரியாக்ஷனை 2-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எலக்ட்ரான் லாஸும் கெயினும் பேலன்ஸ் ஆகிடும். இப்போது இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், C2O4 2- CO2 வருது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். Cr2O7 2- Cr3+ வருது செகண்ட் ரியாக்ஷன். இப்போ ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக
இருக்குது, அது 3-ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஆனால் செகண்ட் ரியாக்ஷன் பாருங்கள், நம்ம Cr6+ன்னு எடுத்துருக்கோம், அதை இந்த இடத்துல ஃபார்மேட்டில் மாற்றணும். இப்போ இது நீங்கள் 2-ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஆர் எத்தனை ஆகிடும், 2 × 2 4 ஆகிடும். ஆனால் நமக்கு ஃபார்முலா எவ்வளோ சிஆர் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், இதை நான் மாற்றுறேன், இந்த ரெண்டாவது ஈக்வேஷனை மாற்றுறேன். எப்படி, 2Cr6+ கிவ்ஸ் 2Cr3+. இப்போ எத்தனை எலக்ட்ரான் ஆகிடுச்சு, 6 எலக்ட்ரான் கெயின் ஆகிடுச்சு, ரைட்டா? இப்போ எலக்ட்ரான் லாஸும் கெயினும் பேலன்ஸ் பண்ண நம்ம இந்த 3-ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், இதை 2-ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இந்த 2-ஆல் மல்டிபிள் பண்ண இல்லையா, இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய்ட்டு இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எப்படி வரும், இங்கே Cr2O7 2- இருக்குது, இங்கே 2Cr6+ இருக்குது, மொத்தத்தில் 2 இருக்கணும் எனக்கு. சிஆர் எத்தனை இருக்கணும்னா 2 இருக்கணும், இங்கே எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஏன்னா முன்னாடி நீங்கள் 2 போட்டீங்க அப்படின்னா சிஆருடைய நம்பர்ஸ் மாறிடும், இங்கே 2 போட்டோன்னா Cr4 ஆகிடும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா நமக்கு மொத்தமாக 2 தான் இருக்கணும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடு வாங்க, சிஆர் எத்தனை இருக்குது, அங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே லெஃப்டில் 2 இருக்குது, ரைட்லேயும் 2 இருக்கணும் கண்டிப்பாக. Cr3+. இப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சான்னா இன்னும் பேலன்ஸ் ஆகலை. அப்போ என்ன செய்யணும், இந்த பக்கம் 7 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இந்த சைடு நம்ம 7H2O போடணும். இது போட்ட உடனே ஹைட்ரஜன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 7×2 14 இருக்குது, ஆனால் இந்த சைடு ஹைட்ரஜனே இல்லை. அப்போ இந்த சைடு ஹைட்ரஜன் போடணும். அப்போ என்ன செய்யணும், 14H+ இந்த பக்கம் போட்டுக்கணும். இப்போ ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஆஃப் ரியாக்ஷன், ஏற்கனவே நம்ம பண்ணது ஒரு ஆஃப் ரியாக்ஷன். இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா முடிஞ்சது ஈஸியாக. இப்போ இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனாக இருக்குல்ல, அதை அப்படியே 3-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3-ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3×, ஏன்னா 3-ஆல் நம்ம இன்னும் மல்டிபிள் பண்ணி எழுதவே இல்லை, 3×C2O4 2- அந்த சைடு, இதையும் 3-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 6CO2. எலக்ட்ரான் எவ்வளோ லாஸு, 6 எலக்ட்ரான் லாஸ். ஸோ லாஸ் ஆஃப் 6 எலக்ட்ரான். அடுத்தது இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இது எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 14H+ Cr2O7 2- கேவ்ஸ் 2Cr3+ 7H2O. இதில் எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 2-ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6 எலக்ட்ரான், அதை எங்கள் எழுதிக்கோங்க, கெயின் ஆஃப் 6 எலக்ட்ரான். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போது லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடும். ஸோ லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எவ்வளோ, மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க, 3×C2O4 2- ப்ளஸ் Cr2O7 2- ப்ளஸ் 14H+. அந்த சைடு என்ன இருக்கும், 6CO2 ப்ளஸ் 2Cr3+ ப்ளஸ் 7H2O. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் இருக்கிற கார்பன் ரைட்டில் இருக்கிற கார்பன் சேமாக இருக்கும், எல்லா ஆட்டம்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒவ்வொரு மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைம் செக் பண்ண வேண்டியது எலக்ட்ரான் லாஸ் ஆனதும் எலக்ட்ரான் கெயின் ஆனதும் சமமாக இருக்குதா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்றதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும், அப்போ தான் ரியாக்ஷன் கரெக்ட். இது அசிடிக் மீடியம்ன்றதுனால நம்ம லெஃப்டில் H+ போடுறோம், பேசிக் மீடியத்தில் OH- போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் ஷேர் இட். தேங்க்யூ.